ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கார் ஸ்டேரிங் வேல் க்ளீன் பண்ண போகிறோம். இதுக்கு இது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ கார் ஸ்டேரிங் வேல் வந்து பியு ஃபோமால் ஆனது. பியு ஃபோம் அப்படிங்கிறது பாலியூரத்தேன் ஃபோம். இப்போ மாடர்ன் டேஸ் கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கிடையாது, ரப்பரைஸ்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் மாதிரி இருக்கும், ஆனால் ரப்பர் கிடையாது. இதை வந்து நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, வெவெக்ஸ் ஆக்டோ கிளீனர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஆக்டோ அப்படிங்கிற வேர்டு பார்த்தீங்கன்னா ஆக்டோ ஃபோம் இருக்கு, ஆக்டோ ஃபோம், வெவெக்ஸ் ஆக்டோ ஃபோம். இது வந்து ஆக்டோ அப்படிங்கிறது ஒரு ரிஜிஸ்டர்டு ஒரு டேர்ம். இது ஆக்சுவலி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆக்டோ அப்படிங்கிறது ஒரு ஜெர்மன் இன்வென்ஷன். இது மெடிக்கல் லைனில், அதாவது டெலிஸ்கோப்ஸு, சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு, ஹியூமன் அதாவது மனிதனுடைய கழிவுகளை சுத்தம் பண்ணுறதுக்காக, அதாவது ஒரு ஆப்ஜெக்டில் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் அதான் மைக்ரோஸ்கோப்லேருந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், அப்பாரட்டஸ் இருக்கு இல்லையா, பொருட்கள் அதாவது யூஸ் பண்ணுற இடத்துல அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எப்படி ஆக்சுவலி ஆக்டோ அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு என்சைம் க்ளீனர். என்சைம்ங்கிறது நொதிகள். நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கு உயிரில் போன பிறகு நொதிகளால் தான் அது வந்து டைஜஷன் ஆகுது இல்லையா, அது ஒவ்வொரு நொதிகள் இருக்கும். இதில் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னாக்கா, அமிலேஸ், லைபேஸ், செல்லுலேஸ் அப்படிங்கிற மாதிரி நாலு நொதிகளால் ஆனது தான் அந்த ஆக்டோங்கிற ஒரு கோர் பேஸ் விஷயம். இது பேஸ் பண்ணி தான் வந்து அந்த கிளீனர் கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஒரு கால் ஆக்டோ விவேக் சொன்ன மாதிரி ஆக்டோ கிளீனர் அப்படிங்கிறது. இது அப்படியே இருந்தால் அதை வச்சு இப்போது ஸ்டேரிங் வீல் க்ளீன் பண்ண போகிறோம். சரி, இப்போ இன்னொரு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேரிங் வீலில் வந்து தான் அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய, கைகளை பயன்படுத்தக்கூடியது ஸ்டேரிங் வீலில் தான். அதில் தான் வந்து நம்மளுடைய பாடி ஆயில்ஸு, உடம்புல இருக்கிற ஆயில் இருக்கு இல்லையா, கையில் இருக்கிற ஆயிலு, இல்லை காஸ்மெட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணுற துடைக்கிற முகத்துக்கு யூஸ் பண்ணுற பவுடர்ஸு, ஆயில்ஸு, இதெல்லாமே வந்து இன்னும் போக சாப்பிட்றது. வண்டி சில பேர் சாப்பிட்டுட்டே ஓட்டுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து அந்த ஆயிலி ஃபுட்டுலாம் வந்து அந்த ஸ்டேரிங் வீல் காலம்லேயே ஃபுல்லாக கவர் கோட் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே கிருமிகள் உருவாக ஆரம்பிச்சிடும், ப்ளஸ் அழுக்கும் ஆக ஆரம்பிச்சிடும், ஷைனி சர்ஃபேஸ் வர ஆரம்பிச்சிடும். இதை வந்து நம்ம வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிறது தான் நமக்கு ரொம்ப சேஃப், நல்லது. இது பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டேரிங் வீலில் பொறுத்த வரைக்கும் ஹையர் அண்ட் வெஹிக்கல்ஸில் வந்து லெதர் ஸ்டேரிங் வீல்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி லெதர் ஸ்டேரிங் வீல் கிடையாது, பாலியூரத்தேன் பியு ஃபோமால் ஆனதான் ஸ்டேரிங் வீலு. அந்த ஸ்டேரிங் வீல் மேலே வந்து ஒரு ரேப் கொடுப்பாங்க, அது லெதருடைய ரேப் கொடுத்துருப்பாங்க, அதாவது லெதரால் வந்து ஒரு மூடப்பட்ட ஒரு ஸ்டேரிங் வீல். அதையும் நம்ம பராமரிக்கணும் இல்லைங்களா. அதனால் வந்து இந்த ஆக்டோ கிளீனர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டும், ரொம்ப என்சைம் கிளீனர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லு. இது வந்து பேசிக்காக எல்லாமே வந்து எல்லா வெஹிக்கல்ஸ்லேயும் வரதில்லை, லெதர் கிளீனர் சொல்கிறேன், லெதர் ரேப்பை சொல்கிறேன். இது வந்து ஜென்ரலாக இப்போ நம்ம வந்து நம்ம வண்டியில் வந்து பியு ஃபோம் பேசிக்காக நான் சொல்லணும்னா, நம்ம சேனல் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக், அதாவது லக்ஸுரி ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் எனக்கு. ஒரு பொருளை ஒரு யூஸ் பண்ணுறோம், ஒரு பொருளை சுத்தம் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன, ஜென்ரலாக லக்ஸரிக்கு வர டெஃபினேஷன் சொல்லுவேன். இதோட டெஃபினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பொருளை வந்து இந்த மாதிரி ஒரு கிளீனர் வச்சு க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நம்ம சும்மா வந்து ஒரு கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு வச்சு ஸ்டேரிங் வீல் தொடச்சி எடுத்தால் கூட ஆகிடும், ஆனால் அப்படி கிடையாது, ப்ராப்பராக சுத்தமாகாது. இது வந்து நம்ம வந்து இதோட இந்த ப்ராடக்டோட க்ளீன் பண்ண போகிறோம். ரைட், ஓகே. ஒரு கால் வேவெக்ஸ் இது தெரிஞ்சே இந்த கிளீனர் வந்து இந்த ஆக்டோ அப்படிங்கிற ஒரு கிளீனருக்கு, இது வந்து ஒரு ஃபோம் டிஸ்பென்சரோட வருது. இந்த ஃபோம் டிஸ்பென்சரில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா, இது வேவெக்ஸுடைய ஒரு தலை சிறந்த ப்ராடக்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஏன் அவங்க வந்து மற்ற வேறு டீட்டெயில்ஸ் கொடுக்கல, அதாவது என்சைம் கிளீனருடைய பெரும்பாலும் எந்த டீட்டெயில்ஸும் இதில் கொடுக்கல. யூசேஜ் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கைக்கும் யூசேஜுக்கும் எதுவும் பாதிப்பு இல்லை, நம்ம கையிலையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ப்ராடக்ட் ஒரு ஆப்ஜெக்டையும் க்ளீன் பண்ணிக்கலாம் மட்டும் பட்டிருக்கு. சரி ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணியே காமிக்கிறேன் உங்களுக்கு, பார்ப்போம். இது வந்து நான் காம்போ ஆஃபரில் வாங்கியிருந்தேன். பார்த்தீங்கன்னா என்சைம் கிளீனரு, உங்களுக்கு வந்து ஹார்ஸ் ஹேர் ப்ரஷ்ஷு, ப்ளஸ் வேவெக்ஸுடைய ஆட்டோ கேர் டவல். சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஃப்ரெண்ட்லி அப்படி ப்ராடக்ட். நான் ஜென்ரலாக வந்து எல்லா எந்த கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் நைட்ரல் கிளாஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். நான் ஒவ்வொரு வீடியோ எல்லாத்தையும் சொல்லுவேன், எல்லாத்தையும் பண்ணுங்கன்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறனால சொல்லியிருக்காங்க. அது நம்ம வந்து ஸ்டேரிங் காலம் யூஸ் பண்ண போகிறோம், அதனால் இது எப்படி ஆகுது, யூஸ் ஆகுதுங்கிறனால நான் க்ளவுஸ் யூஸ் பண்ணல. இது வந்து கொஞ்சம் ஷேக் பண்ணிக்கோங்க, இது ஃபோம் பாருங்கள். ஒரு
செம்மையாக வருது. இது டைரெக்டாக நீங்கள் வந்து இந்த கிளீனரை வந்து இதில் கூட டைரெக்டாக ஸ்டேரியம் காலம்லேயே கூட யூஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே இந்த ஹாஃப் கிளீன் பண்ணிட்டேன். இந்த ப்ரஷ்ஷு கொஞ்சம் பெருசாக இருக்குது, மல்டிபர்பஸ் ப்ரஷ்ஷுங்கிறதுனால இது வந்து நீங்கள் பெருசாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா வேல்யூ ஃபார் மணி, வேவெக்ஸ் இஸ் ஆல்வேஸ் வேல்யூ ஃபார் மணி. இந்த கோடெல்லாம் பாருங்கள், இந்த கோடு எல்லாத்துலேயும் நல்லா வந்து ஆக்சுவலி வந்து இந்த ரிசல்ட் நான் பார்த்துட்டேன், சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஒரு முறை ஃப்ரெஷ்ஷாக இந்த காம்போவில் வாங்குறது பெஸ்ட்டுங்க. என்ஜைம் கிளீனர் செம்மையாக ஒர்க் பண்ணுது, நான் நினச்ச மாதிரியே ஒர்க் பண்ணுதுங்க. நினச்ச மாதிரியே ஆக்டோ இது பட்டாஸ் கிளப்பிட்டுருச்சு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏன்னா நான் வாங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி தான் வாங்குவேன். ஒவ்வொரு பொருளும் நான் வந்து என் வண்டி யூஸ் பண்ணுறதுனால, என் வண்டிக்குன்னு இல்லை யார் வண்டிக்கு யூஸ் பண்ணாலும் நல்ல ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணோம். இது வந்து நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணி தான் வாங்கினேன். அமேசானில் இருக்குது லிங்க்கு. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு, கேமரா நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ அழுக்கு பாருங்கள், அப்படிங்கப்பா எத்தனை வருஷம் அழுக்கு. வேவெக்ஸ் ப்ராடக்ட் வந்து க்ளீன் பண்ணுன்ருக்கு. இது பாருங்கள் செமையாகிடுச்சு ஸ்டேரிங் காலம். இது பியூ ஃபோம் அப்படிங்கிறதுனால இதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக க்ளீனாக இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தேன், பட் இது செமையாக க்ளீன் பண்ணி கிளியராக செமையாக கொடுத்துருச்சு. சரி, இப்போ இதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னொன்று இது வந்து ஒரு டிப் சொல்கிறேன். இதை வந்து க்ளீன் பண்ணிட்டோம், இதை வந்து லாஸ்ட்டாக என்ன பண்ணுங்கள், என்னுடைய சஜஷனு, நீங்கள் வந்து ஒரு ஈரமான, அதாவது ஈரமான ஒரு மைக்ரோஃபைபர் டவல், அதை வச்சு ஈரமான மைக்ரோஃபைபர் டவல் வச்சு ஒரு கடைசியாக ஒரு முறை ஒரு தொட தொடச்சிருங்க. ஏன்னா ப்ராடக்ட் மறுபடியும் ரீஆக்டிவேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, இன்கேஸ் இதை என்சைம்ஸே மறுபடியும் ரீஆக்டிவேட் ஆகாமிச்சுன்னு சொல்லுவோம், வண்டி ஓட்டும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம், பிச்சு பிச்சுன்னு இருக்கலாம். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். கடைசியாக ஒரு முறை ஒரு ஈரமாக துணியில் வந்து ஒரு இரும்ப தொடச்சிக்கோங்க, அது ரீஆக்டிவேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்து சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.